நம்ம ஸ்கூல் படித்தாலும் சரி, காலேஜ் படித்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, ப்ரெசன்டேஷன் பண்ணாமல் இருக்க முடியாதுங்க. எல்லா இடத்துலையும் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். பட் என்ன நம்ம பெரிய ப்ராப்ளம், இங்கே நம்மளுக்கு பண்ண தெரியுமா இல்லை ஒழுங்காக பண்ணுறோமா? இது ரெண்டுக்கான கேள்வி வந்து இல்லை, சரியாக பண்ணுறது இல்லைன்றது நம்மளுக்கு உண்மையாக தெரியும். பட் இந்த வீடியோ முடியும்போது சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ப்ரெசன்டேஷன் எல்லாமே வந்து இதுக்கு மேலே வேறு லெவலாக இருக்க போகுது. ஜஸ்ட் பி வாட்சிங் திஸ் ஒன் வீடியோ. ஸோ வணக்கம் எல்லாருக்கும், என் பேர் லாவன் லோகேஷ், இம் பப்ளிக் ஸ்பீக்கர் அண்ட் ட்ரைனர். ஐ வெல்கம் யூ டு த பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 8 வீடியோஸில் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஃபுல்லாக கற்றுக் கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம 7வது பக்கத்தில் இருக்கோம். போன ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இட் வாஸ் அபவுட் த ஷோ, அதாவது ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுக்கும்போது என்ன பண்ணோன்னீங்கன்றது A to Z பார்த்துருக்கோம் அந்த வீடியோவில். அண்ட் மற்ற வீடியோஸும் இருக்குது, ஸ்கிரிப்டிங் பண்ணுறது எப்படி, ப்ரிப்பரேஷன் பண்ணுறது எப்படி, பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் நிறைய இருக்குங்க. ஸோ இந்த மற்ற 6 வீடியோ வந்து நீங்கள் அப்புறம் கூட பாருங்கள். ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட்டு, ஒரு நோட் பேட் பென் கையில் எடுத்துக்கோங்க, ஸோ தட் நோட் பண்ணிப்பீங்க எல்லா பாயிண்ட்ஸையும். வீடியோ 2 தடவை பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோ ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ நான் மொத்தம் 3 செக்மெண்ட்டை பிரிச்சிருக்கேங்க. ஃபஸ்ட் செக்மெண்ட் வந்து ஹூ, யார். செகண்ட் செக்மெண்ட் வந்து வாட், என்ன இருக்கணும். தேர்ட் செக்மெண்ட் வந்து எப்படி பண்ணுறது, ஹவு. ஸோ இந்த 3 செக்மெண்ட்டை நம்ம பிரிச்சுக்கிறோம். ஸோ ப்ரெசன்டேஷனாக உங்களுக்கு தெரியும்ல, ஒரு பொருளையோ இல்லை வந்து ஒரு விஷயத்தையோ நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ்கிட்ட இன்னும் ப்ரெசென்ட் பண்ணுறோம். ப்ரெசென்ட்னா ஒன்றும் இல்லை, அதை பற்றி பேச போகிறோம். பட் அது சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். ஒரு பப்ளிக் ஸ்பீச்சோட எக்ஸ்ட்ராவாக இருக்க போகிறது என்னன்னா, ஒரு பொருள் பற்றியோ ஒரு விஷயத்தை பற்றியோ அதை பற்றி பேச போகிறோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு கான்செப்ட் கொடுத்துட்டாங்க ஃபிக்ஸடாக. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முதல் விஷயம் வந்து ஹூ, யார்கிட்ட பேச போகிறேன் நான். சின்ன பசங்களா, இல்லை கொஞ்சம் காலேஜ் மாதிரி, மீன் கொஞ்சம் வளர்ந்த காலேஜ் மாதிரி பசங்களா, இல்லை வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோங்களா, இல்லை பிஸ்னஸ் பீப்புளா, யார் என் ஆடியன்ஸு தெரிஞ்சால் தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு ஒரு ஆடியன்ஸ்க்கு ஏற்றாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்ம ப்ரெசன்டேஷன் அடுத்த லெவலுக்கு போவோம். அடுத்த விஷயம் வந்து பர்பஸ். என் பர்பஸ் என்னது, இதனால் வந்து நான் என்ன பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சேனல் பர்பஸ் என்னது, இந்த சேனல் எதுக்கு நான் ரன் பண்ணுறேன்னா, நம்ம கம்பெனி ஃபஸ்ட்டு வெளில தெரியணுன்றது உண்மையான ரீசன். லைக் இப்போ போய் சொல்லி எனக்கு ஒன்று கிடைக்க போகுது. ஸோ சேனல் ஃபஸ்ட்டு க்ரோ ஆச்சுன்னா கம்பெனி க்ரோ ஆகுன்றது யா ஒரு பெரிய பர்பஸை நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால இந்த வீடியோஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் கோர்சஸ் நான் இந்த இடத்துல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, பப்ளிக் ஸ்பீக்கிங் நிறைய பேர் பயப்படுறாங்க. எடுத்தோடனே பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் கொடுக்குறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் ஆச்சு, அதை பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இல்லை, பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் எனக்கு பேஷன் ரொம்ப அதிகம். அண்ட் நிறைய பேர் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல வரமாட்டேன்றாங்க, ஏன்னா பயம். அவங்களுக்கு பயம் இருக்காது கூடாது, ஏன்னா பயம் ரொம்ப ஈஸியாக போயிடும். பயம் பண்ணால் கான்ஃபிடன்ஸ் வரணும், கான்ஃபிடன்ஸ் வரணும், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணால் நாலேஜ் இருக்கணும், நாலேஜில் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ என் நாலேஜில் ஷேர் பண்ணிக்க, நீங்கள் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணிங்க, கான்ஃபிடன்ஸ் வரும், கான்ஃபிடன்ஸ் நீங்கள் பயங்கர பேச போகிறீங்க, அவ்வளோ சிம்பிள். ஸோ இப்போ வந்து பர்பஸ் என்னன்றதை பாருங்கள். பர்பஸும் ஆடியன்ஸும் புரிஞ்சிச்சுன்னா ஹூன்ற விஷயம் புரிஞ்சிடுச்சு, யாருக்கு பேச போகிறீங்க, என்ன பேச போகிறீங்கன்னு கிளியராக தெரிஞ்சிடுச்சு. இப்போ வாட், என்னென்ன அதில் இருக்கணும், உங்கள் ப்ரெசன்டேஷன் என்னெல்லாம் இருக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரெசன்டேஷன் ரொம்ப சிம்பிளாக இருக்கணுங்க. இப்போ நான் போர்டு, ஒயிட் போர்டில் தான் எழுதுறேன் நான், பிபிடிலாம் போர்டில், அதாவது ஒரு கிராஃபிக்லாம் எடுத்து காமிக்கல, அதாவது நான் ஒரு க்ரீன் மேட் போட்டு டேஸ் போர்டெலாம் அழிச்சிட்டு வச்சு பேசிட்டு இங்கே வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி கூட வர வைக்கலாம். பட் நீங்கள் ஒயிட் போர்டு யூஸ் பண்ணுறேன்னா வந்து எனக்கு சிம்பிளாக இருக்கணும், அதே மாதிரி வந்து யூனிக்காக இருக்கணும். அதாவது என் கையெழுத்து மட்டமான கையெழுத்த கூட நினச்சிக்கோங்க, இல்லை பட் எனக்கு இதாங்க யூனிக். ஏன்னா நான் என்னோடய ஓன் கையெழுத்தில் எழுதுறேன்றப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ யூனிக்காக நம்ம கொடுக்கும்போது வந்து பீப்புள் ஸ்டார்ட் லைக்கிங் எஸ் அண்ட் பீப்புளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது மேலே. லாஸ்ட் விஷயம் வந்து ரிசர்ச்ங்க. நான் என்ன தான் இதெல்லாம் தெரிஞ்சாலுமே ஒரு 8 இயர்ஸ் நான் பப்ளிக் ஸ்பீக்கிங்ல இருந்தாலுமே வந்து நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு புக்ஸ் படிச்சுட்டு, அதாவது நெட்டில் பார்க்குறதுன்றது சும்மா, பட் ரியல் டைம் புக்ஸ், பெரிய பெரிய ஆத்தர்ஸோட புக்ஸை ரெஃபர் பண்ணாமல் நான் வந்து இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா ரிசர்ச் பண்ணுறது காரணம் வந்து நான் நாலேஜ் ஷேர் பண்ணுறேன், என் நாலேஜ் மட்டும் இல்லை பெரிய பெரிய ஆத்தர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு பெனிஃபிட் ஆகுன்றதுனால. ஸோ இதனால தான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் அடுத்த லெவலுக்கே போகுது. மேக் இட் சிம்பிள், சிம்பிளாக பண்ணுங்கள், யூனிக்காக பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு தனித்துவமாக எடுத்துகிட்டு போங்க. ஃபான் கலரு, ஃபான் சைஸ் எல்லாமே வந்து யூனிக்காக வைங்க, அதுக்குன்னு ரொம்ப கோலாதாக கூடாது. நம்ம யூனிக்குன்றது தனித்துவமே தவிர வந்து தனியாக தள்ளி விட்டுறக்கூடாது நம்மளை, சரியா? ஸோ அந்தளவுக்கு நம்ம போகக்கூடாது, அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் ரிசர்ச் பண்ணி பண்ணுங்க என்ன பண்ணாலும். இப்போ கடைசி விஷயம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் PPT போட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க, பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ் போடுவாங்க, அதே மாதிரி ஒயிட் போர்டு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒயிட் போர்டில் பேசுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் எடுத்துப்பாங்க, ஸோ இதான் வந்து ஒரு பென்னு, இந்த பெனில் வந்து இதெல்லாம் இருக்குது. ஸோ அதுமாதிரி ப்ராடக்ட் எடுத்து நம்ம பண்ணலாம், சரிங்களா? அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன். ப்ராடக்ட் எடுத்து பண்ணுறது வந்து ஒரு ப்ராப்ஸ், அதாவது ஒரு சர்வீஸ் பற்றி பண்ணுறீங்கன்னா சர்வீஸோட ஒரு டெமோ மாடலோ ஏதோ ஒன்று வச்சு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஒயிட் போர்டில் பண்ணலாம், பவர் பாயிண்ட்டில் பண்ணலாம், இல்லை ப்ராப்பில் பண்ணலாம், எதில் பண்ண போகிறீங்கிறத முடிவு பண்ணிட்டு அதை எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஸ்கிரிப்டுங்க. ஸ்கிரிப்டிங் வந்து பப்ளிக் ஸ்பீச்சுக்கு முன்னாடி ப்ரெசன்டேஷனும் வந்து எழுத்து, மீன் வேர்ட் பை வேர்ட் எழுதணும் நம்ம. ஸ்கிரிப்டிங் பண்ணுறது வீடியோ போட்டுருக்க, வீடியோ பார்த்துக்கோங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இருக்குது. ஸ்கிரிப்டிங் பக்காவாக பண்ணதுக்கப்புறமா வந்து ட்ரை ரன். ட்ரை ரன்னா சிம்பிளாக சொல்லலாம் ப்ராக்டிஸுங்க. பட் நார்மல் ப்ராக்டிஸ் கிடையாது. இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணு பார்த்திங்கன்னா,
கேமரா வச்சுட்டேன், மைக்லாம் வச்சுட்டு எல்லாம் வச்சுட்டு, பட் ஆன் பண்ணல கேமராவை. நின்று இதே மாதிரி இதில் பேசிகிட்டு இருக்கேன், வேர்த்து ஊற்றுது எனக்கு பயங்கரமாக. ஸோ அந்த அளவுக்கு நின்று பேசிகிட்டு இருக்கேன், அதாவது கிட்ட 15 minutes போச்சுது. பட் அப்போ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ரிமூவ் பண்ண, இதெல்லாம் ரிமூவ் பண்ணலாம், பிகாஸ் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்கணுன்றது என்னோட ஒரு அம்பிஷனாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அது மாதிரி நான் பார்த்து ட்ரை ரன் முடிக்கிறேன். செகண்ட் டைம் போகும்போது ஷார்ட்டாக முடிஞ்சுது, 7 minutes முடிஞ்சிருது. இப்போ அதே மாதிரி இப்போ வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியுது நான் கரெக்டாக அதில் என்ன வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளஸ்ஸோ மைனஸோ கிடையாது, எது சொல்லுமோ அதை சொல்லிடுறேன் நாங்கள். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஆடியன்ஸை நீங்கள் அழகாக இம்ப்ரெஸ் பண்ண முடியும். இதாங்க மூணு விஷயம் எப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுன்றது. இந்த வீடியோ எப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கால் டு ஆக்ஷன், எப்படி வந்து நம்மளோட ஐ மீன் தட் இஸ் அ ஃபைனல் பார்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ், நம்மளோட ஆடியன்ஸ் நம்ம சொல்கிறத எப்படி கேட்க வைக்கிறது. ஏன்னா நம்ம பண்ணுறது காரணம் ஒரு ஆடியன்ஸ் நம்ம சொல்கிறது கேட்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், போய் வாழ்க்கையை மாற்றுங்க, அதான் அவர் சொல்கிற விஷயம். அது நீங்கள் பண்ணுறதுக்கு அவர் என்னெல்லாம் பேசணும். இப்போ ஒரு பொலிட்டிஷன் என்ன பண்ணுவார், நீங்கள் ஓட்டு போடுங்க, அது மாதிரி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம்ல, அது பண்ணுறதுங்க என்ன பண்ணுறேன். ஸோ அது எப்படி பண்ண வைக்கிறதுன்றது தான் வந்து இங்கே கேள்வி. அது எப்படி பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம், அதில் இந்த கோர்ஸ் முடிஞ்சிடும். பட் டெக்னிக்கலாக வந்து லாஸ்ட் வீடியோ 6th வீடியோலேயும் வந்து இந்த கோர்ஸ் முடிஞ்சிடுச்சு. பட் இந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஆட் ஆன் மாதிரி, அதாவது ஒன்றும் அடுத்த லெவல் போகிறவங்க 8th வீடியோ பார்ப்பாங்க. ஒர்க் பண்ணுறோம், எனக்கு என்னோடய லைஃப்பில் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நிறைய பேர் இருக்கோன்றதால அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டு போனேன் தோணல, பேசிட்டு தோணுது, ஏன்னா முடிய முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கோர்ஸ்லாம் மீட் பண்ண போகிறோம். சரி ஓகே, அடுத்த கோர்ஸில் பார்க்கலான்ற நம்பிக்கை இருக்குது. பை.